ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீபானு இல்லம். இப்போ நம்ம வந்து ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு வந்து மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மேல் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம், அதாவது நடுவில் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் குண்டா, இப்படி ஓரத்தில் இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வெந்து அப்படியே குழஞ்சி போயிடும், அல்வா மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த ஓரம் மட்டும் வெந்திருக்கும், நடுவில் வந்து ஒரு 75% வெந்து நல்லா அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். இதான் மாங்காய் பச்சடி, இந்த மாதிரி தான் செய்யணும். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ வந்து இப்படி திருவி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். இப்போது செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெள்ளுளத்தம் பருப்பு போட்டு இதில் தாளிச்சுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த மாங்காயை போட்டுறேன். மாங்காயை போட்டு கொஞ்சம் இன்னமும் வதக்கணும். இதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப அளவு தண்ணி ஊற்றினா வச்சுக்கோங்க. ஏன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். முடி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ அந்த தூள் ஐட்டத்தை போட்டுடலாம். அப்போதான் அந்த உப்பு காரம்லாம் ஏறி இருக்கும் மாங்காயில். அதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த வெள்ளத்தை சேர்த்துடுறேன். இதில் வெள்ளத்தை சேர்த்துடுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சி அப்படியே பாகு மாதிரி வரணும். அப்போ தான் மித்திரம் நல்லாயிருக்கும். இப்படி பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். மூடி வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படியே திக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளம் போட்டு 5 மினிட்ஸ் ஆகணும். இப்போ வந்து இந்த தேங்காய் கொட்டிடலாம். அடுத்தது ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி எடுத்து வச்சு நாள் போட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஷேவிங் பிளேட்டை மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே, பாய்.